Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai. Admissions open for BE, BTech, BArch, ME, MCA, MBA and MArch. Counseling code 1509. ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடி சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இ அண்ட் பிஹெச்டி. கவுன்சிலிங் கோட் 1218. படம் ரொம்ப நல்லா இருந்தது. அது உதவி இயக்குனர் வந்து படக்கூடிய கஷ்டம். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அவங்களுக்குள்ள ஒரு காதல், அழகான குடும்பம், யதார்த்தமான நடிப்பு, அன்பு அண்ணன் லியோனி அவர்களுடைய அன்பு புதல்வன் லியோ சிவகுமார் அவர்கள் முதல் படம் மாதிரியே தெரியல. யதார்த்தம் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அந்த டீமுக்கே, ஹோல் டீமுக்கே, இயக்குநருக்கும் சரி தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த படங்கள் லியோ சிவகுமார் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கெஸ்டாக பண்ணியிருக்காரு, பிரபு சாலமன் சார் எல்லாருமே வந்து அண்ணனுக்காக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான அமுதவான் சார், ஆண்ட்ரூ சார்லாம் நடிச்சிருக்காங்க, ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது? இல்லை, எல்லாருமே நல்லா யதார்த்தம், அதாவது நடிப்புன்றதை தாண்டி யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. மேடையில் நம்ம நிகழ்ச்சி பண்ணுறோம், மிமிக்ரி பண்ணுறோம், அதெல்லாம் தாண்டி இருக்கும். சினிமான்றப்ப யதார்த்தம்னு ஒன்று இருக்கணும், அது எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த டீம் எல்லாருக்கும் நன்றி. ஹெல்த் எப்படி இருக்குது சார்? ஏன்னா சூப்பர் சூப்பர். கூடிய வரையில் அடுத்து நம்ம படங்கள்லாம் வருது, பார்ட்டி வருது, சிங்கப்பூர் சலூன் வருது, பிரபுதேவா மாஸ்டரோட வருது, அடுத்து வர்ற படங்கள் எல்லாம் செம்மையாக இருக்கும். பார்த்தேன் சார். டாக்டரோட மேரேஜ் பிளான்ஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆ, அதுக்கு கண்டிப்பான முறையில் சரியான அழைப்பு வரும். உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடிலாம் வீடியோ போடுறீங்க, எங்களுக்கு இப்போ அண்ணன் ரிட்டர்ன்ஸ் இப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப ஃபன், மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி இது ஒரு டாடி ரிட்டர்ன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக இருக்கும், பாருங்கள் அடுத்த படங்கள். வாழ்த்து. ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ. இருந்துச்சு படம் ரொம்ப நல்லா இருந்தது. அது உதவி இயக்குனர் வந்து படக்கூடிய கஷ்டம். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அவங்களுக்குள்ள ஒரு காதல், அழகான குடும்பம், யதார்த்தமான நடிப்பு, அன்பு அண்ணன் லியோனி அவர்களுடைய அன்பு புதல்வன் லியோ சிவகுமார் அவர்கள் முதல் படம் மாதிரியே தெரியல. யதார்த்தம் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு. அந்த டீமுக்கே, ஹோல் டீமுக்கே, இயக்குநருக்கும் சரி தயாரிப்பாளருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த படங்கள் லியோ சிவகுமார் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படிங்கிறது. இதில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கெஸ்டாக பண்ணியிருக்காரு, பிரபு சாலமன் சார் எல்லாருமே வந்து அண்ணனுக்காக நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான அமுதவான் சார், ஆண்ட்ரூ சார்லாம் நடிச்சிருக்காங்க, ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது? இல்லை, எல்லாருமே நல்லா யதார்த்தம், அதாவது நடிப்புன்றதை தாண்டி யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. மேடையில் நம்ம நிகழ்ச்சி பண்ணுறோம், மிமிக்ரி பண்ணுறோம், அதெல்லாம் தாண்டி இருக்கும். சினிமான்றப்ப யதார்த்தம்னு ஒன்று இருக்கணும், அது எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த டீம் எல்லாருக்கும் நன்றி. வாழ்த்து. ஹெல்த் எப்படி இருக்குது சார்? ஏன்னா சூப்பர் சூப்பர். கூடிய வரையில் அடுத்து நம்ம படங்கள்லாம் வருது, பார்ட்டி வருது, சிங்கப்பூர் சலூன் வருது, பிரபுதேவா மாஸ்டரோட வருது, அடுத்து வர்ற படங்கள் எல்லாம் செம்மையாக இருக்கும். பார்த்தேன் சார். டாக்டரோட மேரேஜ் பிளான்ஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஆ, அதுக்கு கண்டிப்பான முறையில் சரியான அழைப்பு வரும். உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடிலாம் வீடியோ போடுறீங்க, எங்களுக்கு இப்போ அண்ணன் ரிட்டர்ன்ஸ் இப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப ஃபன், மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி இது ஒரு டாடி ரிட்டர்ன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக இருக்கும், பாருங்கள் அடுத்த படங்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.